தர்மபுரி மாவட்டம் அடுத்திருக்கக்கூடிய அரூர் பகுதியின் வனப்பகுதியில் சிதறி கிடந்த ரூபாய் நோட்டுகளை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை என அனைவருமே போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துக்கொண்ட சம்பவமானது பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. பிறகு உண்மை நிலவரம் தெரிந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்னவென்று முழுமையாக இந்த பதிவில் காணலாம். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்திருக்கக்கூடிய கொலக்கம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில்தான் காட்டு மாரியம்மன் கோவில் அருகே சுமார் 2000 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் மாதிரி நோட்டுகளானது குழந்தைகள் விளையாடக்கூடிய கலர் தாள்களை மர்ம நபர்கள் வீசி சென்றுள்ளனர். மேலும் அந்த கலர் ரூபாய்களை பார்த்து சாலை ஓரத்தில் சிதறி கிடந்ததால் அங்கு பயணம் செய்தவர்கள் அது உண்மையான பணம் என நினைத்து அதனை முண்டி எடுத்துக்கொண்டு எடுக்க துவங்கினர். அப்போதுதான் அவர்களுடைய கையில் எடுத்து பார்த்த பிறகு அது குழந்தைகள் விளையாடக்கூடிய கலர் தாள் என்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் அவை உண்மையான ரூபாய் நோட்டுகள் போல் இருந்ததால் தற்போது பெரியவர் வரை குழந்தைகள் முதல் என அனைவருமே ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இருப்பினும் இதில் 2000 ரூபாய் நோட்டை தவிர மற்ற நோட்டுகளை கள்ள நோட்டு புழக்கத்தில் விடுவதற்காக ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்றும் அதே நேரத்தில் இதனை சாலையோரம் வீசி சென்ற மர்ம நபர்கள் யார் என்று காவல்துறை அதிகாரிகள் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த மாதிரி நோட்டு தான் தம்பி, 500 ரூபாய் கொடுத்து டைலர்கிட்ட சில்லறையை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதே தான் சொல்கிறோம். நைட்டில் காரில் கொண்டு எடுத்துட்டாங்களா? சும்மா பிடிச்சா வரானுங்க. அந்த கடையில வருதுங்கல்ல பொம்மை தான் சேர்க்கலாம். லாங் எஜுகேஷன் தேவைப்படுது. நம்ம வாழ்க்கையில் நிறையா படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிக்கிறோம், ஃபினான்ஸ் பற்றி படிக்கிறோம், சொந்த பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? இல்லை நம்ம கூட பிறக்கிற சகோதர சகோதரிகளுடைய ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி பற்றி நமக்கு என்ன தெரியும்? அண்ட் பெற்றவங்க கிட்ட இவ்வளோ நாள் பெற்றவங்க பிள்ளைகிட்ட ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி கேட்டாங்க. நம்ம பெற்றவங்க கிட்ட அவங்களுடைய ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டியை நம்ம கேட்கறதுக்கான ப்ரிவிலேஜ் நமக்கு கிடையாது. புரியுதுல்ல? அப்போ ஒரு மனிதன் தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை கல்வி உடல் சார்ந்த கல்வி. அதை பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ முக்கியமாக வழங்கணும் அப்படின்னா மற்ற கல்விகளுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முன்னுரிமையாக அதை வழங்கணும். கருண் சொன்ன மாதிரி நான் கேட்டது இன்னும் கொஞ்சம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்களேன். உங்களோட உணர்வு இருக்குல்ல, உங்களோட உணர்வு இந்த பாலினம் சார்ந்த உங்களோட உணர்வு என்ன, அது நிலை என்ன? என்னுடைய ஜெண்டர் அண்ட் அடையாளத்தை கேட்குறீங்களா? உங்க இல்லை அடையாளமாக கூட நான் அதை சொல்லலை. உங்களுக்கான உணர்வு அது என்ன, என்ன மாதிரியான உணர்வாக இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, என்னுடைய அடையாளத்தை நான் எனக்கு தெளிவாக இருக்கும்போது இன்னும் தெளிவாக நான் பதில் சொல்லுவேன். எனக்கு சில ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி சார்ந்த சில நான் கன்ஃபார்மிங், ஏன்னா ஒரு நான் கன்ஃபார்மிங் ஜெண்டராகவோ செக்ஷுவாலிட்டியோ நான் அடையாளப்படுத்துகிறேன்னா அதுவும் மரியாதைக்குரியது தான். புரிதல, நீ உடனே உன் ஜென்டரை சொல்லணும், செக்ஷுவாலிட்டியை சொல்லணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அக்கறையாக பார்க்குறேன். பட் ஆனால் ஒருத்தர் தான் ஜென்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி அடையாளப்படுத்தலைனா கூட அவங்களும் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய. ஆக்சுவலி கொஞ்சம் எஜுகேஷன் தாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லஸ்பியன் கே அப்படிதான் பார்க்குறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து நான் பைனரி, அதாவது அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது ரியலி இன்ட்ரெஸ்ட் இன் மென், அதாவது ஆம்பளைங்களை இஷ்டம் இருக்கா, பொண்ணுங்களை இஷ்டம் இருக்கா, இல்லை ரெண்டு பேருமே இஷ்டம் இருக்கா, இல்லை ஏ செக்ஷுவல் நாட் ஒன் இன்ட்ரெஸ்ட் இன் எனிபடி, அதாவது சோ மெனி டேர்ம்ஸ். ஸோ அது மாதிரி ஜெண்டர் ஃப்ளூயிடாக சில நேரம் நான்
உணர்ந்திருக்கேன். எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆண் தன்மையோ பெண் தன்மையோ இல்லை இது ரெண்டுமே இல்லாத உணர்வுகளோ என் உடலாக நான் உணர்ந்திருக்கேன். இது சம்பந்தமான எஜுகேஷன் வந்து ரொம்ப பொறுமையாக தான் நம்ம கொடுக்க வேண்டும். ஓகே ஓகே, நான் அதை எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டான்னு பாருங்கள். ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுக்கான அல்லது அவளுக்கான நேசம் அல்லது ஈர்ப்பு காதல் என்ன வேணா இருக்கலாம், அது செக்ஷுவாலிட்டி. ஆமாம், அது வந்து சக இன்னொரு ஆணின் மேல் இருக்கிறதா அல்லது இன்னொரு பெண்ணின் மேல் இருக்கிறதா இருவர் மேலும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாத ஒரு ஸ்டேஜ், கரெக்டா? அது தெளிவான முடிவுன்னு சொல்ல முடியாது. இதை நீங்கள் கன்ஃபியூஷனாக பார்க்க வேணாம், நான் கன்ஃபார்மிங்காக பார்க்கணும். இப்போ கன்ஃபியூஷனாக பார்த்தா ஆல்ரெடி புள்ளி பண்ணுற சமூகம் இவங்களே தெளிவாக இல்லை, இவங்க என்ன சமூகத்துக்கு சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இது நான் கன்ஃபார்மிங் தான், இது கன்ஃபியூஷன் கிடையாது. அந்த கன்ஃபார்மிங் வரும்போது நம்ம சில நேரம் அடையாளப்படுத்தலாம், இல்லை அடையாளப்படுத்தாமல் கூட என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன ஹெட்ரோசெக்ஷுவல் இல்லைங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். ஸோ நம்ம எங்கேயுமே இதை கண்டிப்பாக அடையாளப்படுத்தி தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி கட்டாயப்படுத்துறது கூட ஒரு திணிப்பு ஜெண்டர் ஒரு பாலின அடையாளத்துக்குள்ளதான் இருக்கணும். எப்படி நீ ஆணா தான் இருக்கணும் பெண்ணா தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு கட்டாயப்படுத்துறோமோ அதே மாதிரி மற்ற ஜென்ரன் செக்ஷுவாலிட்டிக்குள்ளதான் நீ இருக்கணும், இல்லைனா வந்து நீ வந்து ஒரு தெளிவே இல்லாத ஆளுங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அடிச்சிருவான். ஓகே கருண், இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ உங்களுக்கு ஒரு ஆணின் மீது ஒரு காதல் வருது, ஒருத்தரை பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட அவர் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் வருகிறதா அல்லது உங்களை மாதிரியான ஒரு மனநிலையோட இருக்கக்கூடிய உணர்வோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மேல் வருவது தான் அந்த எதிர்பார்ப்போட போய் அணுகிறீங்களா, இல்லை ஒரு ஆணாக இருந்தாலும் அவர் மேலே வந்துடுதா? உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா சரிங்களா, நானும் மிலாவும் 18 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம். டெல் தம் த ஸ்டோரி. ஸோ நானும் மிலாவும் 18 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி டேயில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு டேட் மாதிரி மீட் பண்ணோம். அப்போ வந்து மிலா வேற ஒருத்தவங்களா இருந்தாங்க, கன்வென்ஷன் மிலா வந்து ஹிஷாமா இருந்தாங்க, நான் கருணா தான் இருந்தேன். அப்போ ஆணாக இருந்தேன், அப்போ அவங்க ஆணாக இருந்தாங்க, நானும் கருணா தான் இருந்தேன். இப்படி இருக்கிற மாதிரி தான் என்னென்னா அப்போ வந்து நான் வந்து மிலா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறாங்க எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ அவங்களை போய் மீட் பண்ணும்போது நான் வந்து மீட்டிங் அ கை, பட் அவங்க அப்போவே அவங்க மனசில் வந்து ஐ டோன்ட் ஃபீல் ரிமம்பர் யூ டோல்ட் மீ சொன்னீங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஸ்கர்ட்ல போட பிடிக்கும்னு சொன்னீங்க, எனக்கு அப்போ புரியல மேக்கப்பில் போட பிடிக்கும்னு சொன்னது. அப்போ எனக்கு புரியல என்ன சொல்ல போகிறேன். அப்போ வந்து நான் ஒரு கையை தான் மீட் பண்ணுறேன். ஸோ மீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நான் வந்து எனக்கு வந்து ஆம்பளைங்கன்னா ஆம்பளைங்க மாதிரி தான் இருக்கணும், எனக்கு வந்து ஆம்பளைங்க வந்து கொஞ்சம் ஃபெமினா இருந்தால் எனக்கு இட்ஸ் நாட் அட்ராக்டிவ் ஃபார் மீ. பட் அவங்களுக்கு வந்து ஷீ லைக்ஸ் கைஸ் வர் கைஸ் ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ லைக். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது, அப்படியே புரிஞ்சு போச்சாங்க ரெண்டு பேருக்கும், பிகாஸ் எங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால. அப்போ ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ வந்து மிலாவாக இருக்காங்க. அப்போ ஸோ எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க எனக்கு உங்களை பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அது வந்து உங்கள் மனசில் வந்து நீங்கள் வந்து யூ மைட் லைக் அ உமன், உங்கள் யூ மைட் லைக் அ மேன், அதெல்லாம் வேறு. ஆனால் உங்கள் டேஸ்ட் பொறுத்து இருக்குது இல்லைங்களா, அது உங்கள் இஷ்டம், நான் வந்து யாரும் மாற்ற முடியாது. ஆனால் எனக்கு பிடிக்கிற பாருங்க டீம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க, நான் மேலாடுக்கு ஜோக் பண்ணியிருந்தேன், ஏ யார் நான் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு. வி ஜஸ்ட் ட்ரைங் டு சி ஹூஸ் அட்ராக்டிவ் ஹூஸ் நைஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒருத்தருங்க வந்து சூர்யாமா இருக்கணும் அஜித்மா இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் ஃபேஷன் மிஸ்ஸில் வராங்க, நான் பார்க்காத பசங்க கிடையாது, நான் பழகாத பசங்க கிடையாது, நான் ஐ சி த பெஸ்ட். ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட வந்து எனக்கிட்ட வேலை கிடைக்கிறதுக்காக வந்து நல்லா இருக்காங்களா, இல்லைன்னா என்னோட பொண்ணுங்களோட சுத்தத்துக்காக நல்லா இருக்காங்களா தெரியாது எனக்கு. ஸோ அவங்க நிஜமா